ரீத்தி நீத்தி பிரீத்தி எங்க இருக்கீங்க வாங்க சாப்பிடலாம் இதோ வந்துட்டோம்மா வந்த நாய் இப்படி கூப்பிட்டதுமே அவளோட மூணு பொண்ணுங்களும் பிரீத்தி நீத்தி அப்புறம் பிரீத்தி அவங்க வீட்டை நோக்கி போனாங்க பிரீத்தி எப்பவுமே நடுவுல நடந்துட்டு அப்புறம் அவளை பிடிச்சிக்கிட்டு நீத்தியும் பிரீத்தியும் நடந்துட்டு உண்மை என்னன்னா பிரீத்தி அப்புறம் நீத்தியால பாக்க முடியாது அப்புறம் ரீத்தியால சரியா நடக்க முடியாது அதனால அவங்க ஊன்றுகோல் பிடிச்சிருக்கிற ரீத்திய பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க ரொம்ப தூரம் போக வேண்டான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எங்கள் கூட ரீதி அக்கா தான் இருக்காங்கல்ல அட எவ்வளோ நாளுன்னு மூணு பேரும் சேர்ந்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு தனியாக போயிட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் நாங்க எப்பவுமே ரீதி அக்காவோட தோள் பிடிச்சிக்கிட்டே நடந்துட்டு இருப்போம் வந்தனாக்கு பையன் யாருமே இல்ல மூணு பொண்ணுங்க தான் அதுவும் மாற்றுத்திறனாளிகள் அதனால ரொம்பவே சோகமா இருப்பாங்க வந்தனாவோட கணவர் ஒரு சின்ன விவசாயி ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு நாள் ரீத்தி எங்க இருக்க நான் ரோட்டி செஞ்சுட்ருக்கேம்மா நாள் முழுக்க நீதான் வேலை செஞ்சுகிட்டு இருப்ப உன்னோட தங்கைகளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு அம்மா நான் இருக்கேன் அப்புறம் அவங்களால எப்படி பண்ண முடியும் அது இல்ல ரீதி நீ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ இவங்க என்ன செய்வாங்க எப்படியாவது சமாளிச்சு தானமா செய்யணும் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு நாம பணக்காரங்களும் கிடையாது ஆனா அம்மா அவங்களால எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க அவங்களால பாக்க முடியாது எது சர்க்கரை எது உப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது எது முள்ளங்கி எது கேரட்டுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க எனக்கு நீங்க கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கம்மா நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு எல்லாரையும் பாத்துக்கிறேன் ரீதி சொன்னதை கேட்டு வந்து நாக்கு கண்ணீர் வந்துருச்சு இத பிரீத்தியும் நீத்தியும் கேட்டுட்டாங்க அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் அம்மா அப்பா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நாங்கள் மூணு பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் இல்லனா எங்களோட கல்யாணத்தை ஒரே வீட்டு பசங்களோட பண்ணுங்க எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அவங்களுக்கு காசு பணம் கூட இருக்க தேவையில்லை எங்களை பிரிச்சு மட்டும் வைக்காதீங்க போதும் ஏனா எங்க மூணு பேரால பிரிஞ்சிருக்க முடியாது இந்த விஷயம் அவளோட அம்மா அப்பாவோட மனசுல பதிஞ்சிருச்சு அப்புறம் ஒரு நாள் ஷாம் ஓடிக்கிட்டே வந்து என்னதுங்க சீக்கிரம் சொல்லுங்க கிஷன்பு இருக்குல்ல இருக்கு அவங்களுக்கு மூணு பசங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அவங்க பொண்ணத்தடிக்கிட்டே இருக்காங்க இதோட பெரிய வாய்ப்பு கிடைக்காது அவங்க மூணு பேருக்கும் நம்ம பணங்களை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்க நம்ம சம்பந்தத்தை ஒத்துப்பாங்களாங்க அதத்தான சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது கடவுளோட லீலன்னு நம்ம சொல்லலாம் அவங்க மூணு பேருமே மனச பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆட்கள் அதுக்கு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் அப்படியா அப்போ உடனே அவங்க கிட்ட பேசுங்க அடுத்த நாளே ஷாம் கிஷோரி லாலோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசினாரு கிஷோரி லாலும் சரின்னு சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சாச்சு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்துங்க இன்னும் நேரம் வரல கொஞ்சம் வரதட்சணை பத்தி நாம பேசலாமா வரதட்சணை பத்தி நாம கொஞ்சம் பேசவே இல்லையே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்ல அட இதை எல்லாத்தையும் எங்களுக்காக நாங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் மூணு பொண்ணுங்களா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கு எங்கேயாச்சும் ஊரை சுற்றி பார்க்க போவாங்க எல்லா பக்கமும் ஆட்டோ பஸ்ஸுன்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்களா ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு காரை கொடுக்கணும்னா அதில் நாலு பேருமே போகணும் அவ்வளோ போதும் வேறன்னு நாங்கள் கேட்கவே இல்லை அந்த மாதிரி காரு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே நான் ஏழை அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அட நான் இப்போவே கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை இப்போ நாங்கள் உங்கள் பொண்ணுங்களை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஆ ஒரு மாதம் நீங்கள் டைமை எடுத்துக்கோங்க அப்போ கார் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா நான் உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன் சரியா அட கிஷோர் என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன் ஆ உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லைனா இங்கே வந்து பிஸ்னஸ் பேசிக்கிட்டே இருக்கியா ஆ தலைவரா நீங்கள் சும்மா உங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னா நொண்டி அப்புறம் குருடிய நீங்களே கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போறேன்டா ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே பையன் மூணு பேர் பசங்க இருந்துருந்தாங்கண்ணா ஓ முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை செருப்புலேயே அடித்து இந்த இருந்து வெளியே வீசிருப்பேன் செருப்பில் ஓ நாங்கள் போகிறோம் நீங்கள் வேணா குருடி நொண்டிக்கு நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி வைங்க வரதட்சணை வாங்காமல் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் பார்க்குறேன் பார்த்துட்டே இருப்பேன் ஆ விமல் இங்கே பாப்பா சம்மனா சொல்லுங்க உங்க பொண்ணுங்கள யார என் மகனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க சொல்லுங்க தலைவரே உங்களோட இந்த நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா எங்களால இருக்கவே முடியாது அவங்க என்னை நம்பி தான் இருக்காங்க அதனால ஒரே வீட்டில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் கல்யாணம் நடக்குமா இந்த பேராசப்பட்ட கிஷோர்லாலுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கும் சாமனா எனக்கு ஒரே ஒரு பையன்தான் உங்களுக்கு விசித்திரமா தோணும் ஆனா கொஞ்சம் நீங்க யோசிங்க நான் வார்த்தைய கொடுத்துட்டேன் உங்க மூணு புண்களை என் மக விமலுக்காக நான் கே கே கேட்டுட்டே இருக்கேன் சொல்லுங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா இத கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க அப்போதான் நீத்தியும் பிரீத்தியும் ரீத்தியோட தோலை பிடிச்சிக்கிட்டு ஊர் தலைவரோட கால்களை வணங்கினாங்க அப்புறம் அதே மண்டபத்துல அவங்க மூணு பேரும் பிரியாம ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி மூணு பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த பையன் மூணு அக்கா தங்கச்சிகளுக்கும் ஒரே கணவனா இருந்தான் அப்புறம் லால் தன்னோட மூணு பையன்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அவமானப்பட்டு கிளம்பி போயிட்டாரு ஷாம்பூர்ல பொண்ணுங்களுக்காக ஒரே ஒரு டைலர் ஷாப் தான் இருந்துச்சு அந்த கடையோட ஓனர் ராஜு ரொம்பவும் கெட்டவனா இருந்தான் அவன் அவனுடைய கடைக்கு யாராவது துணி தைக்க வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள எப்படியாச்சோ தப்பா தொடர்றதுக்கு பாப்பான் அட என்னங்க நீங்க சூட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கல்ல இது ரொம்ப பழசா இருக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க இத மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு அப்படியெல்லாம் ஆகாது இங்க பாருங்க இது வாங்கி எவ்வளவு மாசம் இருக்கும் உங்க இடுப்பெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த பழைய துணி மெஷர்மெண்ட் எடுத்துனா நான் தைச்சேன்னா ஃபிட்டிங் சரியா இருக்காது அப்போ சரி அளவு எடுத்துக்கோங்க அப்படி சொன்னதுமே ராஜுவோட முகம் ஜொலிக்க ஆரம்பிச்சது அவன் அவனுடைய கழுத்துல இருக்கற இன்ஸ்டேப்ப எடுத்து அளக்க ஆரம்பிச்சான் ஆஹ் கொஞ்சம் முன்னாடி வாங்க ஹ ஹா ஹா ஹ சரி 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 கொஞ்சம் இருப்பு அளவு எடுக்கட்டுமா ஹஹ அதுக்கப்புறம் அவன் அரை மணி வரைக்கும் அளவு எடுத்துக்கிட்டே இருந்தான் அப்போ அவங்க கேட்டாங்க என்ன மாஸ்டர் எவ்வளவு நேரமா அளவு எடுக்குறீங்க சாயந்தரம் வரைக்கும் அளவு எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா இங்க பாருங்க என் பேரு ராஜு மாஸ்டர் என்னோட வேலையில காம்ப்ரமைஸ் எல்லாம் ஆகவே மாட்டேன் நல்லபடியா அளவெடுத்து நல்ல டிரஸ் தைச்சுத் தருவேன் அவன் இப்படி பேசும்போது அவங்களால மட்டும் என்ன பேச முடியும் ஆனா அவங்க அங்க போனதுக்கு அப்புறமா அவன் இருப்பான் அட ஃபிகர் எப்படி இருக்கு இவங்க முன்னாடி என்ன புண்ணியம் ஹீரோயினேருவாங்க இன்னைக்கு இந்த வேலை பாத்துக்கிட்டே இருக்க கண்டிப்பா போன ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியத்தை பண்ணிருக்கணும் அதுக்குதான் இப்போ டெய்லரா நான் இருக்க கடவுளே ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வர ஜென்மத்திலயும் டெய்லரா நான் பிறக்கணும் அப்பதான் ரொம்ப அழகான பொண்ணுங்களை என்னால அளவு எடுக்க முடியும் இந்த மாதிரி ராஜு அவனுடைய வேலையை காரணமா காட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுகிட்டு இருந்தான் ஆனா அவனுடைய வேலை இதுங்கிறதுனால யாரும் அவனை எதுவும் சொல்லவும் மாட்டாங்க ஷாம்பூல வினிதா அப்படிங்கிற ரிட்டயர்டான ஒரு டீச்சர் அவங்க பொண்ணு சிம்மி அப்புறம் பையன் விகாஸ் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க விகாஸ்க்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஷர்மிளா அப்படிங்கற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு ஷர்மிளா ரொம்பவும் அப்பாவி பொண்ணு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையிலேயே ஷர்மிளா

அப்படி சொல்லி அவங்க அந்த டீயை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா சொன்னாங்க அடடா இந்த டீ உன்ன மாதிரியே ரொம்பவும் நல்லா இருக்குமா மருமகளே ஏன் நின்னுக்கிட்டு இருக்க நான் தான் உன்ன அப்பவே உக்கார இல்லையா உக்காரு ஆனா அத்த நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னீங்களோ அத சொல்லுங்க அத்த அப்ப மாமியார் ஷர்மிலா கிட்ட சொன்னாங்க ஷர்மிலா கல்யாணமாயி எவ்வளவு நாள் ஆச்சு ஆனா இன்னும் நீ இந்த புடவ முக்காட்லயே இருப்பியா எனக்கு புரியல அத்த அட மருமகளை நீ வேணும்னா சல்வார் போட்டுக்கலாம் நீ இந்த காலத்து பொண்ணுதானே எங்கள மாதிரி பழைய காலம் இல்லல நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் உனக்கு பிடிச்சிருந்தா நீ சல்வார் போட்டுக்கோ ஆனா அத்த நான் வரும்போது சல்வார் சூட் எடுத்துட்டு வரலையே நான் என்ன நினைச்சேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் புடவையில தான் இருக்கணும் அப்படின்னு அப்படி கூட யாராச்சும் சொல்லுவாங்களா என்ன வினிதா அவங்க பொண்ணு சிம்மிய கூப்பிட்டாங்க சிம்மி 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 அப்போ காலேஜ் போக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா அம்மா கூப்பிடுறது கேட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்தா என்னம்மா ஏன் கூப்பிட்டீங்க எங்கேயாவது போறியா என்னம்மா இப்ப நான் காலேஜுக்கு போற இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல அப்ப வினிதா கேலண்டர் பார்த்து சொன்னாங்க அப்போ சிம்மி அந்த கேலண்டர் போய் திருப்பி போட்டா ஜனவரி முடிஞ்சு போச்சுமா இது பிப்ரவரி அப்புறம் இன்னைக்கு சாட்டர்டே ஆட நான் இதை கவனிக்கவே இல்ல சரி சொல்லுங்க என்ன இதுக்காக கூப்பிட்டீங்க உங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு உனக்கு ரெண்டு மூணு சுடிதார மெட்டீரியல் எல்லாம் எடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்குல்ல ஆமாமா ஏ அத உங்க அன்னைக்கு ஒரு மூணு கூடு ராஜு டெய்லர் கிட்ட போய் அந்த பொண்ணு சல்வார் தைச்சுக்கிட்டோம் ஒரு சல்வார் கூட எடுத்துட்டு ஆ சரிமா கொண்டு வந்து குடுக்கற சிமி அந்த மெட்டீரியல அன்னை கிட்ட கொடுத்துட்டு அங்க வந்து காலேஜுக்கு போயிட்டா இங்க பாருமா இதுதான் மெட்டீரியல் இருந்து கொஞ்சம் தூரத்துல ராஜு அப்படிங்கிற ஒரு டெய்லர் இருக்கான் அவன்கிட்ட குடுத்து தைக்க சொல்லிடு நான் தனியா போகவா ஆமாமா தனியா போ உனக்கு தெரியும்ல என்னுடைய முழங்கால் எவ்வளவு வலிக்குது அப்படின்னு உன் கூட அவ்வளவு தூரம் வந்துட்டு வந்தனா அப்புறம் ஒரு வார வரைக்கும் நான் படுத்து தான் கிடப்பேன் ஷர்மிலா அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு ராஜு டெய்லர் கிட்ட போனான் ராஜு அவள பார்த்ததுமே யாரா இது ரொம்ப கலாச்சாரமா வர்றாங்க முக்கட எடுத்து நான் இவங்கள எப்பவுமே பார்த்ததே இல்லையே ராஜு ஷர்மிலாவை உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் அப்படி உத்து பார்க்கறத பார்த்த ஷர்மிலா கோவப்பட்டா அப்போ ராஜு சொன்னா சொல்லுங்க என்ன உதவி பண்ணட்டும் உங்களுக்கு இந்த துணியை தைக்கணும் பண்ணிடலாம் பண்ணிடலாம் எப்படி பண்ணனும் பட்டி வைக்கணுமா அப்படியாவா பட்டியாலா பட்டி எல்லாம் தெரியாதா இந்த காலத்துல அதான் ட்ரெண்டு பட்டி வைக்கிறதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் பட்டியல சூடு தைக்கிறதுக்கு தூரத்துல இருந்து ஆட்கள் எல்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் ராஜு அவனுடைய கடையில வச்சிருக்கிற நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து காட்டினா ஷர்மிலாக்கு அது பிடிச்சு போச்சு இது நல்லா இருக்கு இப்படியே தைச்சிடுங்க இப்படியே வேணாம் இதோட நல்லாவே பண்ணலாம் ஆனா நீங்க முதல்ல கொடுக்கணும் கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் அட அளவு கொடுக்கணும்னு சொன்ன அளவு கொடுக்காம எப்படி நான் தைக்க முடியும் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கப்புறமா ராஜா ஷர்மிலாவோட அளவு எடுக்க ஆரம்பிச்சான் ஷர்மிலா கிட்ட பேசும்போது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவ ரொம்ப அப்பாவி பொண்ணுன்னு அதனால அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சான் இன்னைக்கு நல்லபடியா பார்த்து பார்த்து அதிகமான நேரம் நான் அளவு எடுக்கிறேன் அளவு எடுக்கிறேன்னு சொல்லி அவன் அடிக்கடி ஷர்மிலாவை தொட்டிக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் தொடும்போது சாதாரணமா இருக்கல அது ஷர்மிலாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அண்ண என்ன பண்றீங்க

அப்படி ராஜு அவன் பாண்ட கெட்ட விஷயத்த ஏதேதோ சொல்லி மலுப்பிக்கிட்டு இருந்தான் ஷர்மிலா ரொம்ப அப்பாவி பொண்ணுதான் ஆனா ஒன்னும் தெரியாத ஒரு பொண்ணு கிடையாது இங்க பாரு என் முன்னாடி உன்னோட புத்திசாலித்தனத்தான் ஒன்னும் காட்டாத நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியும் நான் சும்மா இருக்குன்னு என் மேல இப்படியெல்லாம் போடாதீங்க நான் ஒன்னும் புது டெய்லர் இல்ல வருஷ கணக்க இங்க வேலை பாக்குறேன் நான் எத்தனை சூட்டெல்லாம் தைச்சிருக்க தெரியுமா இப்ப வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொன்னதே இல்ல நீங்க தான் சொல்றீங்க போங்க எங்கிட்ட சூட் தைக்க விருப்பம் இல்லனா நீங்க போலாம் ஆனா இப்படி எல்லாம் பழிபாடாதீங்க எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்காங்க ஷர்மிளா அங்க இருந்து போயிட்டா ஆனா மாமியார்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொன்னான் நீ என்னமா சொல்ற ஆமா அளவு எடுக்கிற அப்படிங்கற பேருல அந்த ஆள் என் கிட்ட ரொம்ப தான் நடந்துக்க முயற்சி பண்ண அவன் ஆள் பாக்குறதுக்கு தப்பானவதா தான் இருக்கான் சிம்மியும் வரட்டும் மூணு பேரும் சேர்ந்து அந்த டைலரோட கடைக்கு போயிட்டு வரலாம் சிமி வந்ததுக்கு அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணாங்க இந்த தடவை மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு சிம்மி துணி தைக்கிறதுக்காக டெய்லர் கடைக்கு போனா எப்பவும் போலவே அவன் மத்த பொண்ணுங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி சிம்மி கிட்டயும் நடந்துக்க ஆரம்பிச்சான் ஆனா இந்த தடவை அவனுடைய அண்ணி தூரத்துல இருந்து அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னான் கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க அங்க வந்துட்டாங்க போலீஸ பார்த்து ராஜுவோட முகத்துல ஈ ஆடல ஏண்டா நீதானா அந்த ராஜு டெய்லர் ஆமாங்க நான்தா என்ன வேணுங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் அவனுடைய கண்ணத்துல ஓங்கி ஒரு அற விட்டு வீடியோ எடுத்தத அவகிட்டயே போட்டு காட்டினாங்க ஏண்டா பொறுக்கி பொண்ணுங்களுக்கு துணி தைச்சு தர அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றியா வா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் அடிக்கிற அடியில நீ இனிமே எப்போ இப்படி பண்ணவே கூடாது இன்ஸ்பெக்டர் ராஜு டெய்லர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அங்க அவனுக்கு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது வினிதாவோட மருமக்கு ஷர்மிளா அப்பாவிதான் ஆனா தப்ப தட்டி கேட்கிற தைரியம் அவளுக்கு இருந்துச்சு அவ அமைதியா இருக்கல நண்பர்களே நீங்களும் எப்பவுமே கெட்டதுக்கு விரோதமா இருக்கணும் அதோட போராடணும் அமைதியா இருக்க கூடாது